சென்னை கொடுங்கையூர் சந்திரசேகர் நகர் இரண்டாவது தெருவை சேர்ந்தவர் சர்வேஷ், வயது 25. காசிமேட்டை சேர்ந்த 20 வயது பவித்ராவை காதலித்து 1.5 வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்தார். காலை வழக்கம் போல் சர்வேஷ் வேலைக்கு சென்றார். வீட்டில் பரிமளா மற்றும் அவரது 1 மாத கைக்குழந்தை தனியாக இருந்தனர். வேலை முடித்து மாலை வீட்டிற்கு வந்த சர்வேஷ் டேபிள் ஃபேன் அருகே பவித்ரா மயங்கி கிடந்ததை பார்த்தார். சர்வேஷ் அவரை தொட்டு எழுப்பினார். இதில் சர்வேஷுக்கு ஷாக் அடித்தது. சுவிட்சை ஆஃப் செய்துவிட்டு சர்வேஷ் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் பவித்ராவை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்தார். மருத்துவர்கள் அவரை பரிசோதனை செய்து ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். கொடுங்கையூர் போலீசார் வழக்கை தண்டையார்பேட்டை கோட்டாட்சியர் விசாரணைக்கு பரிந்துரை செய்தனர்.